அஜித் என்றாலே அனைவருக்கும் மனதில் எழும் முதல் விஷயம் தன்னம்பிக்கை. இதை இவரது போட்டி நடிகராக கருதப்படும் நடிகர் விஜய் கூட ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அஜித் ஒரு பன்முக திறமை கொண்ட நபர். நடிப்பு, ரேசிங், ஏரோ மாடலிங், சமையல், புகைப்படம், இன்டீரியர் டிசைனிங் என பல வேலைகளை நன்கு கற்று தேர்ந்துள்ளார். மேலும் மற்ற தொழில்களைப் போல நடிப்பும் ஒரு தொழில்தான். ஷூட்டிங் ஸ்பாட் வரை மட்டுமே நான் ஒரு நடிகன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து கிளம்பிய பிறகு தானும் மற்றவர்களைப் போல ஒரு சாமானிய மனிதன்தான் என்பதை நன்கு புரிந்து வைத்துள்ளார் அஜித். இதையே அனைவரிடமும் கூறுகிறார். அதனால்தான் அஜித் எந்த ஒரு திரைப்பட நிகழ்ச்சிகளுக்கும் வருவதில்லை. மேலும் ஒரு நல்ல நடிகனாக இருப்பதை காட்டிலும் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அஜித். அஜித் மற்றும் அவரது சினிமா வாழ்க்கை பற்றி உண்மைகள் பலவன நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவரது பர்சனல் வாழ்க்கை குறித்து வெகு சிலர் மட்டுமே நன்கு அறிந்திருப்பார்கள். எப்போதுமே அஜித் பயோடீக்ரேடபிள் பேப்பர் பிளேட்டுகள் தான் உணவு உண்ண விரும்புகிறார். தன் வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கும் கூட அதே முறையை தான் பின்பற்ற கூறுகிறார். இதை ஆரோக்கியத்திற்காக பின்பற்றுகிறார் அஜித். இதன் மூலம் பிளேட்களை அதிக முறை கழுவ வேண்டியதும் இல்லை, பாக்டீரியா தொற்றுவதையும் தவிர்க்க முடியும் என்று கருதுகிறார் அஜித். மேலும் அவர் பன்முக திறன் கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே சமயத்தில் அவர் வீடு மற்றும் அலுவலகங்களை இன்டீரியர் டிசைன் செய்யவும் விரும்புவார் என்பது பலரும் அறியாத ஒன்று. ஆம், அஜித்திற்கு பிடித்தமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. தனக்கு மட்டுமின்றி தனது நண்பர்கள் மற்றும் நெருங்கிய வட்டத்தினருக்கும் இந்த வகையில் உதவுகிறார் அஜித். அஜித் நடித்த முதல் படமான பிரேம புஸ்தகம் என்ற படத்தை இயக்கி வந்த இயக்குனர் கொல்லப்புடி ஸ்ரீனிவாஸ் திரைப்படம் எடுத்து முடிக்கும் முன்னரே நீரில் மூழ்கி இறந்துவிட்டார். இன்றும் இவரது பெயரில் ஒவ்வொரு வருடமும் இந்திய சினிமாவில் அறிமுகமாகும் சிறந்த இயக்குனருக்கு கொல்லப்புடி ஸ்ரீனிவாஸ் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இது தேசிய அளவில் சிறந்த விருதாக கருதப்படுகிறது. வீட்டிலிருந்து ஷூட்டிங் கிளம்பும் எல்லா நாட்களிலும் தனது அப்பா அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்காமல் செல்ல மாட்டார் அஜித். ரெடியாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்ததும் அஜித் செய்யும் முதல் வேலை இதுதானாம். அதேபோல ஷூட்டிங் முடிந்து ஜிம் சென்று வந்ததும் நேராக வீட்டில் குழந்தைகளிடம் நேரம் செலவழிக்க தான் விரும்புகிறார். அவர்களுடன் விளையாடி மகிழ்வார். மற்றபடி வெளியே எங்கேயும் போக மாட்டார். பகல் வேளையில் கால் செய்யும் போது ஹலோ என்று பேசி ஆரம்பிக்கும் அஜித், மாலை 6 மணிக்கு மேலாக யாருக்கு கால் செய்தாலும் அது உங்களிடம் பேச சரியான நேரமா என்று கேட்டுதான் பேச்சை துவங்குகிறார். யாருடைய நேரத்தையும் வீணடிக்க கூடாது என்பதில் அஜித் கவனமாக இருக்கிறார். வார இறுதி நாட்களில், ஷூட்டிங் இல்லாத நாட்களில் அஜித் எப்போதும் உறவினர்களுடன் தான் நேரம் செலவழிக்கிறார். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருடனும் கணிசமான நேரம் செலவழிப்பது அஜித்திற்கு பிடித்தமான விஷயங்களில் ஒன்று. இவர் காரில் அல்லது பைக்கில் செல்லும் போது அஜித்தை அறிந்து யாரேனும் ரசிகர்கள் பின்தொடர்ந்து வந்தால் வாழ்த்தினால், ஒருவேளை அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் வந்தார்கள் எனில் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்ட அறிவுரைக்கிறார். இதற்கு ஒரு காரணமும் கூறப்படுகிறது. இவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் விபத்தில் ஹெல்மெட் அணியாத காரணத்தால் மரணம் அடைந்ததால் இதை அஜித் பின்பற்றுவதாக கூறுகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அஜித்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எனில், அவருக்கு கிஃப்ட் என்ன வாங்கலாம், அவரிடம் எப்படி புகைப்படம் எடுக்கலாம் என்பதை யோசிக்கும் முன்னர் உங்கள் விரல் நகங்களை நீட்டாக வெட்டி கொள்ளுங்கள். சுகாதார விஷயத்தில் அஜித் மிகவும் ஸ்ட்ரிக்ட். வெட்டாத நகங்கள் நகங்களில் அழுக்கு இருப்பதை கண்டால் கோபித்துக் கொள்வாராம். மேலும் தன்னிடம் வேலை பார்க்கும் அனைவரையும் நீட்டாக இருக்கும்படி மாற்றி வைத்துள்ளார் அஜித். ஷூட்டிங் இல்லாத நாட்களில் ஓய்வெடுப்பதை காட்டிலும் அஜித் ஓவியம், சமையல் மற்றும் புகைப்படம் எடுப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார். தன்னை யார் கிண்டல் கேலி செய்தாலும் அதற்கு பதிலாகவோ அல்லது தனது போட்டி நடிகர்களையோ கேலி கிண்டல் செய்யக்கூடாது என தனது ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை போட்டிருக்கிறார் அஜித்குமார். தான் ஒரு ப்ராஜெக்டில் இருந்து வெளிவரும் வரை அடுத்த கதை விவாதங்களில் ஈடுபடுவதில்லை அஜித். அதேபோல தயாரிப்பாளர்கள் யாரேனும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டால் அஜித்தாகவே அவர்களது அலுவலகங்களுக்கு சென்று நேரில் பார்த்துவிட்டு வருகிறார். அவர்கள்தான் ஓனர். அவர்களுக்கான மதிப்பை அளிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார் அஜித். தான் ஒரு படத்தில் புக் ஆகிவிட்டால் நாள் ஒன்றிலிருந்து அந்த படத்தின் டப்பிங் முடியும் வரை ஒரே எண்ணை தான் பயன்படுத்துகிறார் அஜித். ஆனால் அந்த படத்திற்கும் தனக்குமான எல்லா வேலைகளும் முடிந்த மறுநாளை அந்த மொபைல் எண்ணை மாற்றிவிடுகிறார். வலது கை பழக்கம் கொண்டவர்தான் அஜித் என்ற போதிலும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது காஃபி கப்களை பயன்படுத்தும் போதும் இடது கையை மட்டுமே பயன்படுத்துகிறார். பெரும்பாலானவர்கள் வலது கை பழக்கம் கொண்டிருப்பதால் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தவிர்க்க இதை இவர் பலகாலமாக பின்பற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற தல அஜித்தை பற்றின அனைத்து தகவல்களுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.